இயற்கை ஒரு மனுஷனோட வாழ்க்கையில் எல்லாத்துலேயும் இருக்கக்கூடியது. அவன் பிறப்பிலும் இருக்கும், அவன் இறப்பிலும் இருக்கும். அப்படிப்பட்ட இயற்கை ஒருத்தனோட வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை உருவாக்கியிருக்குன்னு இந்த பதிவில் பார்ப்போம். யோ, உனக்கு வேற வேல்யூ இல்லையாயா? எப்ப பார்த்தாலும் இந்த செடி கொடினே இருக்க. எங்க அம்மாவும் என்ன விட்டு போயிட்டாங்க, இப்போ என்னைய கொல்ல பாக்குறியா? போய் ஏதாச்சும் பொழைக்கிற வாரியா பாரியா? நான்லாம் அந்த ஆளு மாதிரிலாம் லூசுத்தனமாலாம் பண்ணிட்டு இருக்க மாட்டேன். நல்ல கம்பெனிக்கு போயிட்டு, இல்லை பெரிய பிஸ்னஸ்மேன் ஆகிட்டு, நல்லா கெத்தான வேலைக்கு போயிட்டு, ஐடி ஃபீல்டுக்கு போய் அப்படியே மாசம் 1 லட்சம் ரூபாய் வச்சு ஜாம் ஜாம்னு வாழ போறேன்டா. இன்றைய முக்கிய செய்திகள். தமிழகத்தில் தொழிற்சாலைகள் அதிகரித்து கொண்டே வருவதால் இயற்கை வளங்கள் சிறிது சிறிதாக அழிந்து கொண்டு வருகின்றன. வேலையும் கிடைக்கல, நான் ஆசைப்பட்ட மாதிரி வாழ்க்கையும் அமையல. என்ன வாழ்க்கடா? யோ, உனக்கு வேற வேலையே இல்லையா? எப்ப பார்த்தாலும் செடி கொடினே இருப்பியா? செத்து கூட தொலைய மாட்டேங்கிற, என் உசுர வாங்கிட்டு இருக்க. அப்படி என்ன சாதிச்சிட்டாருன்னு தெரியல. இவருக்கு போட்டோ ஒன்னு கேடு. வரலாறு காணாத அளவில் தமிழகத்தில் மட்டுமல்லாமல் இந்தியா முழுவதும் கடும் வறட்சி நிலவி வருகிறது. இதனால் மக்களிடையே பஞ்சம் ஏற்பட்டுள்ளது. மிஸ்டர் கண்ணப்பா யாரு? இவர் ஏன் இந்த ஆளை தேடி வர்றாரு? ஒருவேளை இவர்கிட்ட கடன் வாங்கியிருப்பாரோ? அவர்லாம் இல்லைங்க, இறந்து போயிட்டாரு. ஓ, சாரி சாரி. நீங்க அவரை சன்னா? ஆமாங்க, சொல்லுங்க என்ன விஷயம்? ஒன்றும் இல்லை, நான் இப்போ டீம் ட்ரீஸ்லேருந்து வரேன். இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் நேச்சர் வந்து ரொம்பவே அழிஞ்சு போயிடுச்சு. உங்கள் அப்பா மாதிரி ஒரு சில ஆட்கள்லாம் நேச்சர் வந்து ரொம்பவே பாதுகாத்து வந்தாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி உங்கள் அப்பா இல்லை. நீங்கள் ஓகே சொன்னீங்கன்னா, உங்கள் அப்பா விட்டுட்டு போன ஒர்க்கை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா எங்கள் சைட்லேருந்து மொத்தமாக இன்வெஸ்ட் பண்ண ரெடியாக இருக்கும் அண்ட் சப்போர்ட்டும் பண்ணுறோம்.
ஸோ நாங்கள் அட்வான்ஸாக உங்களுக்கு 10 lakh rupees செக்கு தரோம். அண்ட் அது போக நாங்கள் மந்த்லி ப்ராஃபிட்லேருந்து சம் பர்சன்டேஜ் உங்களுக்கு தரோம். இந்த டீல் உங்களுக்கு ஓகேவா? எல்லாமே உன் நல்லதுக்கு தான் ஐயா. நீ இதை எப்போ புரிஞ்சுக்கிறியோ அப்போ இந்த அப்பாவை தேடி வருவேன். ஆனால் அப்போ இந்த அப்பா உன் கூட இருக்க மாட்டேயா. அப்பா என்ன காப்பாத்தினாரு, நான் என் பிள்ளைய காப்பாற்ற போறேன்.